இப்போ நீங்கள் பார்க்கறது திருப்போரூரில் இருக்கக்கூடிய மௌனம் சாமிகள் ஜீவசமாதி. மௌனம் சாமிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு பேரோட ஜீவசமாதி இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மண், பவர்ஃபுல்லான ஒரு இடம். சில நாகங்கள் ஐயாவை சுற்றி வருவதாக இன்றும் பலரால் நம்பப்படுகிறது. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மௌனம் சாமிகள் ஜீவசமாதி சென்னை அருகில் திருப்போரூர் என்ற இடத்துல இருக்குது. ஐயாவோட பெருமை அவ்வளோ மிகச்சிறந்த பெருமை. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஜீவசமாதி. இதுதான் மௌனம் சாமிகளுடைய ஜீவசமாதி. இங்கே தான் வந்து ஐயா வந்து முக்தி அடைந்தார். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் குரு நாட்கள் மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இந்த இடம் வந்து ஒரு அபூர்வமான இடமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்னென்னா, சித்தர் ஐயா பயன்படுத்திய சில பொருட்களை வந்து நம்மளுடைய தலையில் கையில் காலில் வைக்கிறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள், பிணிகள், கஷ்டங்கள், பாவங்கள், கர்மாக்கள் குறைவதாக பல பேரால் நம்பப்படுகிறது. இப்போ போனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்தையும் போய் பாருங்கள். இது சித்தர் ஜீவசமாதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அம்மன், மகாலட்சுமி, நிறைய தெய்வங்கள் வச்சுருக்காங்க, பெண் தெய்வங்கள். சித்தர் ஐயா பயன்படுத்திய சில அரிய பொருட்களை வச்சுருக்காங்க. அந்த அரிய பொருட்களை நம்மளுடைய தலையில் வச்சு எடுக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எண்ணற்ற இன்னல்கள், பிரச்சனைகள், பிணிகள் எல்லா தீருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய மக்களுக்கு உண்டு. இது ஐயா பயன்படுத்திய பொருட்கள். இந்த பொருட்களை தலையில் வச்சு எடுத்தால் நம்மளுடைய கர்மாக்களும் பாவங்களும் கஷ்டங்களும் தீருது அப்படின்றாங்க. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்தால் சித்தர் கோவில்களுக்கு செல்லுங்க, ஜீவசமாதிகளுக்கு செல்லுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் பல திருப்பங்கள் தானாக அமையும். சாதாரண மக்களை கூட விஐபி ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துல இந்த மண்ணுக்கு உண்டு. மௌனம் சாமிகள் உங்களை அழைத்தால் நீங்கள் இவ்விடத்திற்கு செல்வீர்கள் தீர்வுக்காக. 68 வருஷம் மேல வச்சு ஆசிவர்மன்னா போயிட்டு நிறைய பேர் வருவாங்க. உடம்பு சரி, முதுகு வலி, குழந்தைங்களோட நைட்டு தூங்கணும், இந்த வச்சு ஆசிவர்மன்னா சரியாகும். பெரியவங்களும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் கை கால் வலினா சரியாக வரும், வச்சு ஆசிரமம்னா சரியாகும். ஐயாவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா ஒரு ரெண்டுமே கணக்கு பண்ணுவோம். அது எடுத்து யார் இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க. இது மாதிரி அப்பா இருந்தார், அவர் இப்போ 10 வருஷமா ஆகிடணும். ஏகாம்பர சாமி அப்பா அவருக்கும் 10 வருஷமா. இப்போ என்ன இன்றைக்கும் ஐயாவோட நடமாட்டார் இருக்கு? ஆ, இருந்து அங்கே தான் வரானே இவருக்கு. வேணாலும் நடக்கணும் கண்டிப்பாக. இந்த இடத்துக்கெல்லாம் உரத்து கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஒரு பிடிலாம் தீர்த்துருக்கேன். ஆ, நோய் சம்மந்தப்பட்டது. அதான் இங்கே வந்து சரியாக போகணும். வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இங்கே வந்தாங்க, வெளிநாட்டுலாம் போயிடுவாங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. ஃபோன் பண்ணுவோம், இப்போ ரிட்டர்ன் வந்துருக்கு நிறைய பேர். ஆனால் வேலைக்கிழமை வந்து ரொம்ப அதுக்கு மாற்றிக்கலாம். குருநாள் நம்பிக்கை வந்தாங்க, தியாகம் இப்போ நாங்கள் தினசரி திறந்துருச்சு. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு? 80 ரூபா காலையில் 7 மணி திரும்பும், மதியம் 2 மணி வரைக்கும். பாம்பு சர்பம்லாம் இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னாலே ஐயாவோட அனுமதி இருக்கு.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கேன்னா, திருப்பூரூர்ல மௌனம் சுவாமிகள் ஐயாவுடைய ஜீவசமாதி. ஐயாவோட போட்டோ பின்னாடி பாருங்க. அதான் இந்த இடத்துக்கு வரணும்னாலே வந்து ஒரு புண்ணியம் பண்ணிடணும். நீங்க வந்து கோயில் கோயிலா சுத்தி எங்கெங்கோ போய் உங்களுடைய தீர்வை தேர்றதை விட ஜீவசமாதியில கால் வைக்கும் பொழுது நம்மளுடைய பாவம் கர்மா எல்லாமே முடிவு பெறும். அதனால நிறைய மக்கள் இங்க வந்து வணங்கிட்டு போறாங்க. நீங்க இங்க வரணும்னு ஐயா உத்தரவு இருந்தா தான் வர முடியும். இந்த ரோட்ல ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு சில மக்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். நம்ம இதே லைன்ல இருக்கிறதுனால நமக்கு தெரியும் எந்த இடத்துக்கு போனா பவர் இருக்குன்னு. நான் கோயிலுக்கு போறத விட இந்த மாதிரி ஜீவசமாதிகளுக்கு போறது தான் ரொம்ப விரும்புவேன். இதெல்லாம் கூட ஐயாவோட சீடர்கள் நினைக்கிறேன். இது பாருங்க, சிவன் தான் வைப்பாங்க பொதுவா. அதனால உங்களுக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருந்தால் இந்த இடம் நீங்கள் தேடக்கூடிய தேடுதல்ல இது ஒரு தீர்வாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மௌனம் சுவாமிகள் 1871 அவதரித்த நாள், சித்தி அடைந்த நாள் வந்து 1926. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம். நீங்கள் பாருங்க, அதனோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்பம் இருந்தால் நீங்களும் வாங்க, உங்களுடைய தேடுதலில் இது ஒரு தீர்வு அமையும். இயற்கையான சூழ்நிலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே ஏகப்பட்ட சர்ப்பங்கள் இருந்தாலும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய திருப்பூர் சார், நாங்க எல்லாம் சென்னையில இருந்து வரோம். நாங்க மண்ணடியில எல்லாமே பூர்வீகம். மண்ணடியில இருந்து 99 தியாகராஜா பக்தர் சபை. தியாகராஜா பக்தர் ஐயாவோட புகழ பத்தி கொஞ்சம். ஐயாவோட புகழ பத்தினா, இவர் மௌனகுரு சாமி. இவர் 99 இங்க இருக்காரு. இவரு இவர் வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டீங்கன்னா எல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். எல்லாரும் வரணும்னு நினைக்கும் போது வர முடியாது. அவரா கூட்டு எதிர்பார்க்காத நேரம்தான் வர முடியும். அதுதான் இது பக்கத்துல சித்தப்பர் சுவாமி இருக்காரு. அவரும் இந்த ஊருக்கு மெயினா வழி அங்க போலாம். திருப்பூர் கோயிலுக்கு போலாம். பௌர்ணமி மணிக்கு பௌர்ணமி அன்னைக்கு நடத்திருப்போம். ஐயா இங்க வந்து கால் பதிக்கிறதே ஒரு விசேஷம். கண்டிப்பா விசேஷம். வருஷத்துல எப்ப இங்க ரொம்ப இங்க 14 உச்சம் கொழுவு போயிருக்கு. அது வந்து நல்ல விசேஷம். பௌர்ணமி விசேஷம். ஒரு மாசம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி பௌர்ணம் நல்ல விசேஷம். பூஜை அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? குரு பூஜை மறைந்து எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு? ஐயா மறைஞ்சு வந்து 2014 மாசம் தான். ஏகாம்பர சுவாமிகள் 150 பிறந்து 2014 மறைஞ்சு அது எல்லாமே போட்டுருக்காங்க. சிவன் மௌனசாமி வந்து 77 மறைஞ்சாரு. பிறந்தது 1902 1902 பிறந்தாரு. மறைஞ்சது 1977. இவர் வந்து சீமன் ஏகாமர சுவாமி வந்து
1950 பிறந்தாரு, 2014 இறந்தாரு. ஐயாவோட நடமாட்டங்கள் இங்க இன்னைக்கும் இருக்குங்க, ஒரு வைப்ரேஷன் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே. கண்டிப்பா நீங்க ஏதாவது கேளமாக தாண்டாலே அந்த இது தெரிஞ்சிருக்கும். நல்ல விசேஷமான ஒரு மக்கள் நிறைய பேர் வராங்க, எல்லாம் வர மக்கள் வராங்க. மூலிகை செடி நிறைய இருக்கு இங்க, சித்த மருத்துவத்தை பத்தி நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. ஐயா தான் வந்து இருக்கிறதுல வந்து முன்னாடி முக்தி அடைகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை நாட்களுக்குள்ள சொன்னாரு வச்ச நிலையில ஐயாதான் என்ன போகுது சொன்ன தங்க மாதிரி இருக்கியா?